ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹமீத் வ்ளாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஷாஜஹான ரொம்ப நல்லாவே தெரியும். தன்னோட ஆசை மனைவி மீது அவர் வச்சிருந்த அதீத காதலை வெளிப்படுத்துறதுக்காக தாஜ்மஹாலை வந்து கட்டியிருந்தார். உலக அதிசயங்களில் ஒன்றா வந்து இந்த வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலின் சின்னமாகவும் இன்றைக்கு வரைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பன்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து பெரியலாக்குன தன்னோட தாய் மீது ஒரு மகன் வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தாஜ்மஹால் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நினைவிடத்தை வந்து 1 ஏக்கர் பரப்பளவில் 5 கோடி ரூபா செலவு செஞ்சு தன்னோட தாய்க்காக செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இன்டர்நெட் முழுக்க ரொம்ப வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ திருவாரூர் மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் அந்த மினி தாஜ்மஹால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் கட்டின ஒரு மினி தாஜ்மஹால். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தானே வீடியோ எப்போலாம் போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மினி தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் பரப்பளவில் 5 கோடி ரூபா செலவு செஞ்சு கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மார்பிள் கல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்தே வந்து டைரெக்டாக கொண்டுட்டு வந்ததாகவும், வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களையும் ராஜஸ்தான்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு வேலை வாங்கினதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஜெயிலானி பிவி அப்துல் காதர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பனை பூர்வீகமாக கொண்ட ஒரு தம்பதி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் வந்து பிறகுது. ஸோ அந்த ஆண் குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அமருதீன் ஷேக் தாவூது. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் ஷேப்பில் இருக்கக்கூடிய நினைவிடத்தை வந்து அம்மாக்காக கட்டினவர். அமருதீன் ஷேக் தாவூது வந்து பார்த்திங்கன்னா 11 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து உடல்நலக்குறைவால் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சில பொருளாதார நெருக்கடிகள் அவங்க குடும்பத்தை வந்து அஃபெக்ட் பண்ணது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஜீலானி பிவி அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தன்னோட கணவர் செஞ்சுட்டு இருந்த அந்த ஹார்ட்வேர் ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த நெளிவு சிலிவுகளெல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. தன்னோட குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் படிக்கவும் வச்சுருக்காங்க, படிக்க வச்சு பெரியாளாகவும் ஆக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அமருதீன் ஷேக் தாவூத் அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பிஏ பட்டதாரியாக இருந்து பிஸ்னஸ் மேனாக இப்போ வந்து சென்னையில் வந்து இருந்துகிட்ருக்காரு. 2020 ஜீலானி பிவி அம்மா அவங்களோட 72வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடல்நல குறைவால் இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் அமருதீன் ஷேக் தாவூத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகிறாரு. உறவினர்களோட உதவியால் அவரை வந்து அந்த நிலைமையிலேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இறந்த தன்னோட தாய்க்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு நினைவிடம் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம். திருச்சியை சேர்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் மாதிரியே இருக்கக்கூடிய நினைவிடம் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்படி கட்டினது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி தாஜ்மஹால் மாதிரியே இருக்கக்கூடிய நினைவிடம். ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் அவங்க மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுறதுக்காக இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நினைவிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பார்க்குறதுக்கு தாஜ்மஹால் மாதிரியான ஒரு ஷேப்பில், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் 5 வழியும் தொழுகை நடத்தக்கூடிய ஜிம்மா மஸ்ஜித் இருக்குது. அண்ட் அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய மாணவர்கள் தங்கி அரபி படிக்கக்கூடிய அந்த அரபி பாடசாலையும் இருக்குது. அந்த நினைவிடத்தோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலானி பிவி அம்மா அவங்களோட அடக்கஸ்தலமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹாலோட ஒரு ஸ்ட்ரக்சர். அமாவாசை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்ததுனால ஒவ்வொரு அமாவாசையும் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து 50 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் கையாலேயே பிரியாணி சமைச்சு ஃப்ரீயாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த மினி தாஜ்மஹாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மக்களும், எல்லா மதத்தை சார்ந்த எல்லா மக்களுமே வந்து பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகிற மாதிரி பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நடிகர் நடிகைகளுக்காக கோயில் கட்டுற இந்த காலத்தில் தன்னை பெற்று வளர்த்து கஷ்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா
நல்ல விதமாக வந்து படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக முன்னேற்றின தன்னோட தாய்க்காக ஒரு நினைவிடத்தை வந்து கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போற்றத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா மக்களுமே வந்து வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் பாராட்டிட்டும் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.